நம்மை சாராத ஒரு மூன்றாம் உயிர் மேல வரக்கூடிய அன்பு, ஏக்கம், அந்த ஒரு உறவு, அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்க மேல ஒரு வரக்கூடிய இனம் புரியாத ஒரு அன்பு இருக்கு தெரியுமா, அதுதான் உண்மையான கருணை. நீ சிந்தும் கண்ணீரானது மூன்றாம் நபருக்காக என்றால் நீ முழுமையான பூரணத்துவம் அடைந்தவன். ஒரு பெரிய மலை மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன புல் எப்படி அந்த மலையை திருப்ப முடியாதோ, அதுபோல ஒரு சாதாரண உடலை வைத்து கொண்டு நாம் பெரிய பெரிய காரியங்களை தனியாக செய்ய இயலாது. இந்த அருள் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிடைச்சிடும். அப்படின்னா என்ன, நடக்கிறது தான் நடக்கும், மாற்றுறது தான் மாற்ற முடியும், மாற்ற முடியாத விஷயங்களை நம்மால் மாற்ற முடியாது. இதுதான் புரிதல். வலியின் மீது நீ கவனத்தை செலுத்தும் போது அது உனக்கு மேலும் வலியையும் வேதனையும் மட்டுமே தரும். எனக்கு இப்படி நடந்துடுச்சு, எனக்கு அப்படி நடந்துடுச்சு, இப்படி நடக்கலாமா, லூசு போயிலே, அதில் கவனத்தை வைக்காத, இன்னும் வலிக்கும். நீ வைக்க வேண்டிய கவனம் வலியின் மீது அல்ல, நீ வைக்க வேண்டிய கவனம் அந்த சூழ்நிலை உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த மூணு பாயிண்ட் நீங்க மறக்கவே கூடாது, என்னானாலும் எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க என்னோட சேர்ந்து, கருணை, சரணாகதி, தவம். மறுபடியும் சொல்லுங்க, கருணை, சரணாகதி, தவம். லாஸ்ட் ஒரு டைம் சொல்லுங்க, கருணை, சரணாகதி, தவம். கருணை அப்படின்னா என்ன, நம்மை சாராத ஒரு மூன்றாம் உயிர் மேல வரக்கூடிய அன்பு, ஏக்கம், அந்த ஒரு உறவு, அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்க மேல ஒரு வரக்கூடிய இனம் புரியாத ஒரு அன்பு இருக்கு தெரியுமா, அதுதான் உண்மையான கருணை. நீ சிந்தும் கண்ணீரானது மூன்றாம் நபருக்காக என்றால் நீ முழுமையான பூரணத்துவம் அடைந்தவன். நீ சிந்தும் கண்ணீரானது மூன்றாம் நபருக்காக என்றால் நீ முழுமையாக பூரணத்துவம் அடைந்தவன். எஸ் ஆர் நோ? நம்ம குவாலிட்டி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன ஆனாலும், என்ன சூழ்நிலை நடந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கருணையை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக என்னன்னா சரணாகதி. சரணாகதினா என்ன, நம்மால மாத்த முடிஞ்ச விஷயத்தை தான் மாத்த முடியும், மாத்த முடியாத விஷயத்த மாத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, ஒரு பெரிய மலை மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன புல் எப்படி அந்த மலையை திருப்ப முடியாதோ, அதுபோல ஒரு சாதாரண உடலை வைத்து கொண்டு நாம் பெரிய பெரிய காரியங்களை தனியாக செய்ய இயலாது, இறைவன் அனுமதி கொடுத்தால் ஒழிய. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தாங்க சரணாகதி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்ன, என்னால முடிஞ்சதுதான் என்னால முடியும், என்னால முடியாது, என்னால முடியாது. இப்ப உக்ரைன் போர் நடக்கிறதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா, பாலஸ்தீன் போர் நடக்கிறதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப அதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பு ஏத்துக்கணும். பண்ண முடியாத விஷயங்களுக்கு ஒருபோதும் பொறுப்பெடுத்துக்க கூடாது. இறைவன் பார்த்து பாருன்னு சொல்லிட்டீங்கன்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். உங்களுக்கு தேவை மைண்ட் ஃப்ரீனஸ் தான், பொருள் அல்ல. பொருள் கிடைத்தாலும் கிடைக்காத சந்தோஷம் இந்த அருள் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிடைச்சிடும். அப்படின்னா என்ன, நடக்கிறது தான் நடக்கும், மாத்துறது தான் மாற்ற முடியும், மாற்ற முடியாத விஷயங்களை நம்மால் மாற்ற முடியாது. இதுதான் புரிதல். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னா என்ன அர்த்தம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கை அடிபட்டது, கால் அடிபட்டது, மிதி வாங்கினது, செருப்படி வாங்கினது, அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, துன்பப்பட்டது, துயரப்பட்டது, வேதனைப்பட்டது, அந்தப்பட்டது, இந்தப்பட்டது, எத்தனை பட்டது இருக்கோ அத்தனை பட்டதும் வச்சுக்கோங்க. எது நடந்ததோ, எது நடந்ததோ, எது நடந்ததோ இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கை ஏன் சார் இப்படி போகுது, இன்னைக்கு கேப்பீங்களா? அந்த வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை. என் வாழ்க்கை எப்படி எல்லாம் போகுது பாருங்க, அதுதான் பாசிட்டிவான வார்த்தை. அதே கேவலமான வாழ்க்கை தான், பட் இந்த புரிதல் மாறும்போது பாருங்க, வலி எல்லாம் பாடமாக மாறிடுச்சு. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த பெயின் யூ வில் கெட் மோர் ஹர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இட். இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த லெசன் யூ வில் கெட் என்லைட்டன்ட்.
வலியின் மீது நீ கவனத்தை செலுத்தும் போது அது உனக்கு மேலும் வலியையும் வேதனையும் மட்டுமே தரும். எனக்கு இப்படி நடந்துடுச்சு, எனக்கு அப்படி நடந்துடுச்சு, இப்படி நடக்கலாமா? லூசு பையிலே அதுல கவனத்தை வைக்காத, இன்னும் வலிக்கும். நீ வைக்க வேண்டிய கவனம் வலியின் மீது அல்ல, நீ வைக்க வேண்டிய கவனம் அந்த சூழ்நிலை உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஏழு ரசனை பிடிச்சிருச்சுங்க, ஏழு ரசனை பிடிச்சிருச்சுங்கன்றீங்க. ஏழு ரசனை பிடிக்கலன்னா உங்களெல்லாம் திருத்த முடியுமா? அவர் பேரு நீதி அரசர், கர்ம காரகன், அப்படித்தானே? சனி கொடுக்க எவர் தடுப்புன்றாங்க. சனி பகவான் ஒருத்தரோட வாழ்க்கையில வராருன்னா பெண்டக்கள்கிட்ட போறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை திருத்த போறாரு. அவரால் மட்டும்தான் திருத்த முடியாது, யாராலையும் திருத்த. அதனாலதான் சனியை கண்டாலே பயம். சனியும் சொல்ல சனி பிடிச்சுக்கிட்டே, நீ சொன்னாலும் சொல்லனாலும் டைம் வந்தா பிடிச்சிருவாரு அவரு. ஏன்னா அத்தனை பாவத்தை பண்ணி வச்சிருக்கிற உனக்கு எப்படி அப்புறம் அவர் ஞானத்தை கொடுப்பாரு? அனுபவங்களை கொடுத்துதான் ஞானத்தை கொடுப்பார். இறைவன் எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு? எப்படிங்க கொடுக்கிறாரு? ஏங்க என்ன இப்படி அளவைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க, எப்ப கொடுப்பாரு? முதல்ல அனுபவத்தை கொடுப்பாரு. அனுபவத்துல பாதி பெண்டு கழுன்றோம், அதுல அப்படியே திக்கி தடுமாறி சரினும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே மூச்சை பிடிச்ச மாதிரியே போய் விழுந்துருவோம். அப்படின்னு போறவன் இறைவனை தொட்டுருவான், இதுக்கே முடியல நான் இங்கேயே இருந்துக்கிறேன்றவன் மீண்டும் மீண்டும் பிறப்பான். காலம் போற கடைசி வரைக்கும் இங்கதான் வாழ்ந்தாங்கன்னு வேற எங்க போய் வாழ்றது? வேற ஏதாவது பெட்டரான பிளானட் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க, நான் வேணா வந்துக்கிறேன். விசாக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்றீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது பிளானட் வச்சிருக்கீங்களா? எஸ், சரி. இந்த ஞானம் கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப உங்களுக்கு மேல பறக்குற சக்தி கிடைச்சு பறந்துகிட்டே இருப்பீங்களா மேல? நீங்க எவனா பார்த்து யாரு அது பறந்துகிட்டே இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்ப பறக்கிற பவர் கிடைச்சாலும் பறக்கிற பவர்ல பறந்தீங்கன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஞானம் இருக்கணும். பறக்கிற பவரை மட்டும் வச்சு என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க, ஞானம் பெருசா பறக்கிற பவர் பெருசா? ஏன் நான் என்ன கேட்ட மறந்துட்டேன். வெரி பேட் ஆட்டிடியூடா. என்ன என்ன கேட்டேன்? இல்லை இது எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமே இது முத்திட்டே வருது இந்த பிரச்சனை. எல்லாத்தையும் மறந்துடுறேன், ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. ஆனால் நிம்மதியாக இருக்கு வாழ்க்கை. யாராவது என்ன மாதிரி கேஸ் யாராவது இருக்கீங்களா? எஸ்டிஎம்எல் அப்படின்னா தெரியுமா? ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் யாருக்கா இருக்கா? இங்கே கை தூக்குங்க, கொஞ்சமாக சந்தோஷத்தை கொடுங்கப்பா, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் இங்கே. வெரி குட், தூக்குங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். Thank you so much. I will be happy for this. நாங்கெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் கேளுங்க? மறக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மந்திரம் தெரியுமா? மறக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. இது பெரிய கூத்து என்னன்னா, என் தம்பிகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை போட்டேன் நான். சண்டையே போட மாட்டேன், அப்புறம் என்னைய வெறுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றிருக்கேன். அப்ப பாத்துக்கங்க என்னை எவ்வளவு வெறுப்பேற்றிருப்பான்னு. திட்டிட்டு எல்லாம் என்ன அப்படி இல்லை இப்படி இல்லை, உன பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். 15 நிமிஷத்துல மறந்துட்டேன் எதுக்கு சண்டை போட்டேன்னு. அவன் என்னை பார்த்து முறைச்சிட்டு போறான், இந்த பக்கம் திரும்புறான், அந்த பக்கம் திரும்புறான். ஐயோ எதுக்கு சண்டை போட்டேன்னு தெரியல. இப்போ நம்ம கொஞ்சம் வெறப்பா இருக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் மெமரி இருக்கணும், அப்பதானே வெறப்பா சுத்தம். ஏன்டா நீ அப்படி பேசினதுனாலதான் இந்த வெறப்பு ஏன் வருது? அந்த டேட்டானாலதான் வருது. அது எரேஸ் ஆயிடுது. எரேஸ் ஆனோடனே என்ன ஆயிடுது? கோபம் வர மாட்டேங்குது. இன்னும் அவன் மட்டும் கோபமாக சுத்தினா நான் போய் கேட்கறேன்டே, எதுக்கடா சண்டை போட்டோம் சொல்ற, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா சொல்ற. அவனுக்குலாம் வெக்கமா இல்லையா? பூன்னு துப்பிடுவான் மூஞ்சிலேயே. ஏன்டா சண்டையும் போடுற, அப்புறம் அதுல ஞாபகத்துலயும் வச்சுக்க மாட்ட, அப்புறம் வந்து என்கிட்டயே வேற திருப்பி கேட்கிற. இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணுமா, மறதி எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு. இஃப் யூ ஆர் ஃபர்கெட்டிங் யுவர் மெமரிஸ் ஆஃப்டன், இஃப் யூ கேனாட் ரிமெம்பர் எனிதிங் ஃபார் தி லாங் டைம், இஃப் யூ கேனாட் ரிமெம்பர் எனிதிங் ஃபார் தி லாங் டைம், இட் மீன்ஸ் தட் யூ ஆர் ஹெட்டிங் ஃப்ரம் த தேர்ட் டைமென்ஷன் டு ஃபிஃப்த் டைமென்ஷன், விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி யூ ஆர் டிசால்விங் யுவர் ஈகோ இன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் யுவர் லைஃப். In that attitude, in that way, when you work, when you live, your complete ego will be destroyed in each and every second. ஞாபக மறதி இல்லாதவனுக்கு ஈகோ வர, ஐ மீன் ஞாபக மறதி இருக்கிறவனுக்கு ஈகோ வராது.
இதனடா புது ட்ரெண்டாக இருக்குது, அதே போடுறா ஞாபகம் மருதி இருக்கிறவனுக்கு எப்படுறா அப்படித்தான் தெரியும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஞாபகம் மருதி இருக்கிறவன் கைண்டாக இருப்பான், ஹம்புளாக இருப்பான், எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டான், சிந்திக்கிற திறமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவனுக்கு, ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக யோசிப்பான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஏதோ பெரிய ஒரு பாவம் பண்ணுவன், அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு, அது அப்படி இல்லை. உங்களுக்கான பதிவுகள் அழிக்கப்படும் போது த்ரீ டைமென்ஷன், த்ரீ டைமென்ஷன் என்ன, நீளம் அகலம் உயரம், இதுதான் த்ரீ டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன் காலம், ஃபிஃப்த் டைமென்ஷன் சொல்லவே முடியாது, அது வேற, அது வேற மாதிரி. அந்த டைமென்ஷனுக்குள்ள இங்க உட்கார்ந்துட்டே போயிருவீங்கன்றான். எப்போ கண்ட கருமாந்திரத்தை அப்பப்பவே மறந்துட்டீங்கன்னா. ஏன் ஒரு விஷயம் ஆழமான பதிவை ஏற்படுத்துகிறது, ஏன்னா அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா, என் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியம் கொடுத்தீங்க, அது பதிஞ்சிடும். ஆழமான உணர்வு நிலையில பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, பேசக்கூடியது, இது மூணுமே பதிஞ்சிருங்க. அடிச்சு சொன்னாலும் பதியும், கத்தி சொன்னாலும் பதியும், கோபத்துல சொன்னா பதியும், செக்ஸ் பண்ணிட்டு சொன்னோம்னா பதியும். ஏன்னா இதெல்லாம் அதிகமான உணர்ச்சி நிலைகளில் உடம்ப வச்சுருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் வார்த்தைகள் விடும்போது, கை வைக்கும் போதோ பேசும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். நேராக உள்ள போய் உட்காந்துரும், நேராக உள்ள போய் உட்காந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது, புரியுதா புரியலையா? மூன்று விஷயம்தான், கருணை, சரணாகதி, தவம். இந்த கருணையோடு இருக்கும்போது அனைத்தையும் அடைவீர்கள், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் லைஃப் லாங் நினைக்க முடியாத இடத்துக்கு போயிடுவீங்க. அவசர அவசரமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா பணம் மட்டும் சேரும், அருள் சேராது, வானவர் நாடு வழி திறக்காது. புரியுதா புரியுதா புரியலையா? இந்த அனதர் இம்பார்ட்டன்ட் திங், சரணாகதி. என்னால் முடியல, இறைவா நீ பார்த்துக்க. இந்த தைரியம் வரணும், கஷ்டமான சூழ்நிலையில் வராது, வர வச்சுட்டீங்கன்னா சரணாகதியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.